வணக்கம். இன்னைக்கு 16ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி 2ஆம் தேதி சனிக்கிழமை தான் நம்ம பிரக்ஞான் ரோவரை நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிலவின் தென் துருவத்தில் வெளிச்சம் குறைஞ்சு இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாதுகாப்பு காரணமாக அவசரமாக நம்ம பிரக்ஞான் ரோவரை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி உடனடியாக ஸ்லீப்பிங் மோட்ல நம்ம ரோவரை வச்சாங்க. இப்படி இருக்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் கழிச்சுன்னா விக்ரம் லேண்டரையும் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஸ்லீப்பிங் மோட்ல வச்சிருந்தாங்க. இப்படி இருக்க கிட்டத்தட்ட 2 வாரங்கள் வரைக்கும் ஆயிடுச்சு நம்ம பிரக்ஞான் ரோவரை ஸ்லீப்பிங் மோட்ல வச்சு. இதுக்கு நடுவில் அவ்வப்பொழுது பிரக்ஞான் ரோவரை ஆன் பண்ணி நிலவின் நிலைமை என்ன அப்படின்னு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு கரெக்டாக கிட்டத்தட்ட 2 வாரங்கள் முழுசாக பூர்த்தி ஆகியிருக்கிறத தொடர்ந்து அந்த ஸ்லீப்பிங் மோட்ல இருந்து கம்ப்ளீட்டாக நம்ம பிரக்ஞான் ரோவரை இன்னைக்கு முதல் முறையாக 2 வாரம் கழிச்சு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் சுவிச் ஆன் செய்து பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்த நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அந்த இடத்துல நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிசய ஷாக்கிங் சம்பவமே நடந்திருக்கு. அதாவது தற்பொழுது நிலவின் தென் துருவம் கம்ப்ளீட்டாக சூரிய வெளிச்சம் வந்து இன்னும் விடியலை. அதாவது விடிய போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு விடியலுக்கு முன்னாடி தோன்ற ஒரு லேசான வெளிச்சம் தான் நிலவின் தென் துருவத்தில் இப்போ பட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அந்த கம்மியான வெளிச்சத்தில் நிலவின் தென் துருவம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் முன்னதாக நம்ம பிரக்ஞான் ரோவரை சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் லேண்டரை ஃபஸ்ட்டு நிலவில் லேண்டிங் பண்ண அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சிலை மாதிரியான ஒரு வடிவத்தை நம்ம பிரக்ஞான் ரோவர் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தது. அதாவது அந்த சிலை ஒரு சிவலிங்க வடிவத்தில் இருந்தது அப்படின்னு புகைப்படம் பிடிச்சு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நம்ம ரோவர் அப்பவே அனுப்பிச்சிருந்தது. இப்படி இருக்க அந்த இடத்துல நம்ம ரோவரை நகர்த்தி நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் பார்த்தப்ப அந்த லேசான கம்மியான வெளிச்சத்தில் 2 உருவம் நிற்கிற மாதிரி நம்ம பிரக்ஞான் ரோவர் புகைப்படம் பிடிச்சு அனுப்பிச்சிருந்திருக்கு. ஸோ அந்த 2 உருவமும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக சிவன் பார்வதி 2 பேருமே நிற்கிற மாதிரி தத்ரூபமாக அந்த 2 உருவம் நம்ம பிரக்ஞான் ரோவர் கண் முன்னாடி இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக ஷாக்கிங் ஆகி போயிருக்காங்க. ஆனால் தெள்ள தெளிவாக துல்லியமாக அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பிரக்ஞான் ரோவர் அது பல முறை புகைப்படம் எடுத்தும் அதால் தெள்ள தெளிவாக புகைப்படம் எடுக்க முடியல. ஏன்னா இன்னும் போதிய அளவுக்கு வெளிச்சம் அந்த இடத்துல இன்னும் வரலை. ஸோ அந்த வகையில் உண்மையாகவே நம்ம ரோவர் முன்னாடி இருக்கிறது ஒரு தெய்வத்தினுடைய உருவம் தானா இல்லை வேறு ஏதேனும் உருவமா அப்படின்னு இன்னும் ஒரு இறுதிக்கட்ட முடிவுக்கு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளால் வர முடியல. ஆனால் கிடைச்ச புகைப்படம் வரைக்கும் ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல சிவன் பார்வதி 2 பேருமே நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தத்ரூபமான 2 உருவம் நம்ம ரோவருக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறத நம்ம பிரக்ஞான் ரோவர் புகைப்படம் பிடிச்சு அனுப்பி நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இன்னைக்கு அனுப்பியிருக்கு. ஸோ இதை 1 நிமிடம் பார்த்து எங்க எல்லாருக்குமே பயங்கரமா புல்லரிச்சு போயிடுச்சு. எங்களால் சத்தியமாக இதை நம்பவே முடியலை அப்படின்னு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரொம்பவே இந்த புகைப்படத்தை பார்த்து ஷாக்கிங் ஆகி மேலும் அந்த புகைப்படத்தை தீவிரமாக இன்னும் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெள்ள தெளிவாக நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கணும்னா இன்னும் அட்லீஸ்ட் 2-3 நாட்களாகுது ஆகணும். அதே போல் முழு சூரிய வெளிச்சம் மேலே வரணும்னா கண்டிப்பாக இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். அந்த வகையில் இன்னும் 2-3 நாட்கள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம் உண்மையாகவே அந்த இடத்துல என்ன தான் தெரிஞ்சுது அப்படின்னு.